ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு ப்ளஸ் மட்டன் சுக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான விழுது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரத்துக்கு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதுனால மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூளை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா மணம் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 15 சின்ன வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸி ஜார்லேயே இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதும் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 பட்டை, 3 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவு வெங்காயம் வெந்ததும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதிலிருந்து கறியெல்லாம் எடுத்து தான் நம்ம சுக்கா பண்ண போகிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்தளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா 2 நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுகள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். 3 அல்லது 4 விசில் வெட்டு எடுத்தா போதும். நான் விசில் வெட்டதும் இறக்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க பீஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வைக்கலாம். அடுத்து சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துருச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாய் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவு வெங்காயம் வந்ததும் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம மட்டன் குழம்பு ப்ளஸ் சுக்கா ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பரோட்டா வச்சு குழம்புத்தி சாப்பிடும்போது கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.